அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உடல் ஊனமுற்றோரை குறித்து சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கஷ்டப்படுகிற மக்கள் பல தரத்தில் பல நிலைகளில் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு கூட்டத்தார் தங்கள் சரீரங்களில் சில உறுப்புகளை இழந்தவர்களாக, சில உறுப்புகள் செயல்படாமல் போன நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை குறித்தும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சபைக்கு ஒரு பாரம் இருக்க வேண்டியது மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உடல் ஊனமுற்ற காரியத்திலே சிலருக்கு பிறவியிலேயே அவர்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பலவீனப்பட்டதாக அல்லது இல்லாத நிலையில் பிறக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழ்மை நிலை, மால் நியூட்ரிஷன், இந்த சரியான சத்து போஷாக்குகள் இல்லாத சூழ்நிலைகள், சரியான சுகாதார அந்த அமைப்புகள் கிடைக்காததெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியும் இந்த சூழ்நிலையில் பிறவியிலேயே சரீர உறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களாக பிறந்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். ரெண்டாவது, விபத்தினால், ஆக்சிடென்ட்ஸ், பலவித விபத்துகளினாலே இந்த மாதிரி சரீர உறுப்புகளை இழந்தவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். யுத்தங்கள் நடக்கும் பொழுது அல்லது தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும் பொழுது சிலருக்கு இந்த பாதிப்புகள் வந்துவிடுகிறது. குண்டு அடிபட்டு அந்த மாதிரி பாதிப்புகள் வருகிறது. அதுபோல் நியூக்ளியார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற பார்க்குறோம். ஷெர்னோபில் போன்ற இடங்களில் இன்றைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த நியூக்ளியார் இதனுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் சில விஷத்தை புசிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களினால் பாதிப்புகள் இருக்கிறதை சொல்லுகிறார்கள். சிலருக்கு ரொம்ப ஆபத்தான வேலை ஸ்தலங்கள், இந்த சுரங்கங்களுக்குள் வேலை பார்க்கிறவர்கள், இந்த ஆயில் கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக குவைத் தேசத்திலே நீங்கள் பார்த்தால் நம்முடைய பகுதியிலிருந்து அநேக சகோதரிகள் நர்ஸாக வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சங்கடம், அநேகருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அங்குள்ள சில சூழ்நிலைகள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் வேலை ஸ்தலங்களால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். ராங் மெடிக்கேஷன்ஸ்னால, தவறான மருந்துகள் செலுத்தப்பட்டதினாலே இதெல்லாமே ஆக்சிடென்டலாக நடக்கிறது, விபத்துகள். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள், ஒருவருக்கு போட்ட இந்த இன்ஜெக்ஷன் நீடில இன்னொருத்தருக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை உடனே எடுத்து தள்ளிடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதிய நீடில் தான் வைக்கணும். அதில் தவறுனதுனால கூட சிலருக்கு இந்த மாதிரி உறுப்புகள் பாதிப்பு வந்திருக்கிறதாக ஆராய்ச்சி குறிப்பு வந்து சொல்லுகிறது. இப்படி ஏராளம் விபத்துகள் இருக்கின்றது. இவைகளில் சிலதனால் பாதிக்கப்பட்டவர்களும் உடல் உறுப்புகள் செயல்படாத நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து பாருங்க, சில வியாதிகளுடைய தாக்குதல்கள், வியாதிகள், போலியோ அட்டாக், அந்த இளம் பிள்ளை வாதம் என்று சொல்லுகிறது இப்பொழுது ரொம்ப குறைந்திருக்கிறது. ஆனாலும் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கு மேலே எத்தனையோ பிரெயினில் வரக்கூடிய பாதிப்பு, பிரெயின் செயல்படாமல் பாதிக்கும் பொழுது ஏதோ ஒரு சைடு அப்படி இந்த ஸ்ட்ரோக் அட்டாக் மாதிரி ஆகி சில பகுதிகள் செயல்படாமல் போகிறத பார்க்கிறோம். இந்த முதுகு தண்டுக்கு வர்ற பிரச்சனைகள், தலையிலே அடிபடுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இவைகளினாலும் மனிதர்கள் ஊனுறுப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான்காவது, பிசாசினாலே பாதிப்புகள். அப்போ பாருங்கள், இந்த நான்கு வித பாதிப்புகள் இந்த சில ஊனுறுப்புகள் குறைபாடுகளை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது சில இடங்களில் பார்த்தால் ஆண்டவர் குருடருடைய கண்களை திறப்பது, செவிடர்களுடைய காதுகளை திறப்பது, ஊமையர்களுடைய வாயை திறப்பது செய்திருக்கிறார். சில இடத்தில் அசுத்த ஆவியை துரத்தினார், அப்பொழுது ஊமையன் பேசினார், அல்லேலூயா, செவி கேட்டது, அப்படியும் இருக்கு. அப்போ சில காரியங்கள் அவங்களுடைய சரீரத்தின் குறைபாடாக இருந்ததை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். சில விஷயங்களில் அந்த பிசாசு வந்து காதை அடைத்து விடுகிறான்,
கண்ணை மறைத்து விடுகிறான், பேச்சு வாயை கட்டி விடுகிறான், கால் அசையாதபடி கட்டி போடுகிறான். இப்படி பிசாசினாலேயும் பல வருடங்கள் ஊன் உறுப்புகள் செயல்படாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த பிசாசு துரத்தப்படும் பொழுது அற்புதமான விடுதலை பெறுவார்கள். அல்லேலூயா. கூனி அம்மாவை ஆண்டவர் நிமிரச் செய்தார். அவங்களுக்கு முதுகு தண்டுல அந்த பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி தொட்டு கொண்டிருந்தது. அந்த ஆவி நிமித்தமா தான் 18 வருடங்கள் அந்த அம்மாவால நிமிர முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஊன் உறுப்புகளில் குறைபட்டவர்களை நாம் பார்க்கும் பொழுது, சிலர் பிறவியிலே, சிலர் விபத்தினால், சிலர் வியாதியினால், சிலர் பிசாசின் கிரியையினால் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பரிவு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரையில, சிலவேளை ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் இந்த உடல் ஊனமுற்றவங்களை வச்சே ஜோக் அடிச்சு அவங்களை டீஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். பிள்ளைகளே, அப்படி செய்யவே செய்யக்கூடாது. அவங்களுடைய உள்ளம் எத்தனை வேதனைப்படும், அது உங்களுக்கு மோசமாக இருக்கும், அதனால அப்படி செய்யக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த உடனே அந்த மாதிரி கிண்டல் பண்றது, கேலி பண்றது, சாதா ஆளை கேலி பண்ணாலே அவங்களுக்கு வருத்தம் வரும். இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஆளை தகாத வார்த்தைகள் பேசி கிண்டல் பண்ணி கேலி பண்ண அவருடைய உள்ளத்தின் கண்ணீர் உனக்கு மோசமானதா மாறிடும். அதனால யாரும் அப்படி செய்யவே கூடாது. அல்லேலூயா. அது போல சிலருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்கள ஏசுறாங்க, அந்த பேரை சொல்லியே ஏசுறாங்க. நீ அவன், நீ இவன் அப்படி சொல்லி, உனக்கு அதாவது நீ சொவிடன், நொண்டி, நீ குருடன், அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். அந்த அந்த மாதிரி எல்லாம் பேச்சு செய்யவே கூடாது. எனவே அவர்கள் மேல் இன்றைக்கு நமக்கு ஒரு பரிவு உண்டாக வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியினுடைய நோக்கம். முதலாவதாக, தாவீதின் பந்தியிலே மோவி போசேத், மேவி போசேத். தாவீதின் பந்தியிலே மேவி போசேத். 2 சாமுவேல் 9:13 நாம் பார்க்கின்றோம், மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாயிருந்தது. தாவீது ராஜா இந்த மேவி போசேத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, அதாவது மேவி போசேத் என்பவன் யோனத்தானுடைய மகன், சவுல் ராஜாவுடைய பேரன். ஆனால் அவனுக்கு ஒரு சூழ்நிலையினாலே அவனுக்கு 2 கால்களும் முடமாகிவிட்டது, ஒரு விபத்தினாலே. அப்போ இந்த மாதிரி இருந்தவனை தாவீது கேள்விப்பட்டவன, யோனத்தான் நிமித்தம் சவுல் குடும்பத்தாருக்கு நான் நன்மை செய்ய யார் இருக்கிறார்கள் என்று தேடின பொழுது இவன் கிடைத்தான். கிடைத்த பொழுது அவனை கொண்டு வந்தார்கள். தாவீது பார்த்தான், 2 கால்களும் முடமாயிருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், சியோன் கோட்டையை தாவீது பிடிக்க போகையிலே அங்க சியோன் கோட்டைக்கு உள்ள இருந்த எபூசியர்கள் தாவீதை பரியாசம் பண்ணாங்க. என்ன பரியாசம் பண்ணாங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற முடவர்களை உன்னை துரத்திடுவாங்க தாவீது, நீங்க வராத, உன்னால் அந்த சியோன் கோட்டையை பிடிக்க முடியாது என்று கேலி பண்ணும் விதமாய் பேசினார்கள். அதனால ஆனா தாவீது வைராக்கியமா போய் சியோன் கோட்டையை பிடித்தான், அதை தன்னுடைய வீடாக மாற்றினான். அல்லேலூயா. ஆனா ஒரு வழக்க சொல்லி இருந்தது, இந்த முடவர்கள் தாவீதுக்கு அருவறுப்பானவர்கள் என்று நாடு முழுவதும் ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா அந்த முடவர்களை வைத்து அந்த எபூசியர் அப்படி பேசினதுனாலையும், இவர் போய் ஜெயித்து விட்டதுனாலையும், அப்ப முடவர்கள் தாவீது வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்பது போன்ற இருந்தது. இப்போ தாவீது நன்மை செய்ய விரும்பின பொழுது, நற்கிரியை செய்ய விரும்பின பொழுது, கர்த்தரவன் முன்னால கொண்டு நிறுத்தினது, அவன் யாரை வெறுத்தானோ அல்லது அந்த தேசத்திலே அப்படி ஒரு பெயர் வழங்கப்பட்டதே அதே மாதிரி ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினார். அல்லேலூயா. உடனே தாவீது, தம்பி வேற யாராவது இருக்காங்களா யோனத்தான் வீட்டில், அப்படி கேட்கல, இவனை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து போயிட்டு வாப்பா, உனக்கு ஏதாவது மாத உதவி செய்கிறேன், அப்படி அல்ல. தன்னுடைய பந்தியிலே டெய்லி உட்கார்ந்து சாப்பிடுறதுல இவனை ஒரு ஆளா வச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதின் உள்ளம் மிக விசேஷித்த உள்ளம், அதான் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றது. ஆமென். அந்த தாவீதுக்கு கண்ணு முன்னால என்னைக்கும் இருப்பான் மேபி போசேத்,
எருசலேமிலே தங்கியிருப்பான், இந்த பந்தியில தான் அவன் சாப்பிடுவான், ராஜ பந்தியில. அந்த மாதிரி வச்சு அவனை அவனுடைய சூழ்நிலையிலிருந்து உயர்த்தி வைத்தான். அன்றைக்கு மேவி போசேத்துக்கு தாவீதிடத்தில் கிருபை கிடைத்தது உண்மையில் அந்த நாட்டில் இருந்த அத்தனை உடல் ஊனமற்றவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. ராஜா அவர்களை குறித்து பரிதவிக்கிறான், அவங்க மேல வெறுப்பா இருக்கிறான் என்ற பேச்சு மாறி பரிதவிக்கிறான், தன்னோடே வைச்சிருக்கிறான் என்று சொல்லுகிறது பெரிய ஒரு சந்தோஷமான காரியமாய் மாறினது. ஆகவே இன்றைக்கு உங்களில் யாராகிலும் இவர் இப்படிப்பட்டவர்களை ஒரு மதிக்காமல் ஒரு அன்பு கூறாமல் அப்படி உள்ளத்தின் ஆழத்துல அப்படி ஒதுங்கி போகிற தன்மை அல்லது வெறுக்கிற தன்மை இருக்கிறதா? இது கிறிஸ்துவின் சீஷருடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் உண்மையிலே இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நம்முடைய உள்ளம் இரக்கம் கூற வேண்டும் அல்லது தயவு பாராட்ட வேண்டும், அன்பு கூற வேண்டும். இந்த விஷயத்தில் யாராகிலும் இப்படி எல்லாம் செயல்பட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை ஒரு சேரிட்டி மைண்டாக, அன்பு நிறைந்த உள்ளமாக, எல்லாரையும் ஆதரிக்கின்ற உள்ளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசுவின் ஊழியத்திலே, இயேசுவின் ஊழியத்திலே, இயேசு ஊழியத்துக்கு ஆரம்பிக்கும் போது நாசரேத் ஊர் தான் வளர்ந்த ஊருக்கு போய் ஒரு ஜெபாலயத்துக்குள் போனார். அங்கே அவருக்கு வேத ஆகமம் கொடுக்கப்பட்டது வாசிக்கும்படி, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தக சுருள் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் அதிலே திறந்து அன்றைக்கு வாசித்த வேத பகுதி என்னவென்றால் ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்தார். அது லூக்கா 4:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அதை வாசித்து அமர்ந்தார். அல்லேலூயா. இதை நாசரேத்து பிரகடனம் என்று சொல்லுவார்கள். நாசரேத்திலே ஆண்டவருடைய டிக்ளரேஷன், நான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவர் வந்திருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட விடுதலைகளை மக்களுக்கு கொடுக்க போகிறேன், குருடர்கள் என் ஊழியத்தில் பார்வையடைய போகிறார்கள், முடவர்கள் எழுந்து நடக்க போகிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் தேவன் செய்ய போற கிரியைகளை அன்றைக்கு பிரகடனம் செய்தார். அப்போ இயேசுவின் ஊழிய பிரகடனத்திலே ஒரு முக்கிய விஷயம், உடல் ஊனமுற்றவர்கள் மேல் ஆண்டவர் வைத்த அந்த பரிவு. அல்லேலூயா. அவர்கள் மேல் அவர் கொண்ட பாரம், அதை புரிந்து கொள்ளுவீர்களாக. அடுத்தது, ஒரு நாள் யோவான் ஸ்நாபகனுக்கு சந்தேகம் வந்து விட்டது, இவர் தான் ஆட்டுக்குட்டியானவரா இல்லை வேற யாரும் வருவார்களா என்று. உடனே ரெண்டு சீடர்களை அனுப்பி இயேசுட்ட வந்து கேட்க சொன்னார், நீர் தானா வருகிறவர் இல்லை இன்னி ஒருத்தர் வருகிறதுக்கு நான் காத்திருக்கணுமா என்று சொல்லி. இயேசு சொன்ன பதில் மத்தேயு 11:4-5 இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் நீங்கள் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப இயேசு தம்மை தான் தான் வரப்போகிற மேசியா என்பதை யோவானுக்கு தெளிவுபடுத்துவதற்கு பயன்படுத்தின வார்த்தை, என் ஊழியத்திலே உடல் ஊனமுற்றவர்கள் அநேகர் சுகம் பெறுகிறார்கள் என்கிறது ஒரு அடையாளமா இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது, அதில் இந்த உடல் ஊனமுற்று செயல்பட முடியாமல் கட்டப்பட்டு இருக்கின்றதான மக்கள் மேல் அவர் வைத்திருந்த பரிதாபம், அவருடைய மன உருக்கம், அவர்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்ன அந்த பாக்கியமான வார்த்தை, இவைகளை விசுவாசிகள் ஊழியர்கள் நாமும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திலும் இதை ஒரு பகுதி ஆக்கிக் கொள்ள நாம் இன்றைக்கு முன்வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு செய்த ஊழியம், பெத்சாயிதா குருடனுக்கு
பார்வை கொடுத்தார், பர்திமேயுக்கு பார்வை கொடுத்தார், எருசலேம் குருடனை சிலோவாம் குளத்திலே போய் கழுவி விட்டு வா என்று அவனுக்கு சுகம் கொடுத்தார். இன்னும் அநேகம் குருடர்களை இயேசு சுகமாக்கினதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஊமையர்கள் அநேகர் பேசினார்கள், தெக்கப்போலியிலே ஊமையும் செவிடுமான ஒரு மனிதனை எப்பத்தா என்று சொல்லி அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். அல்லேலூயா. அவன் உடனே கேட்டான், பேசினான் என்று பார்க்கிறோம். இது போல திமிர்வாதக்காரர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். சூம்பின கையுள்ள மனிதனை நீட்டு என்று சொல்லி அந்த கை பலவீனத்தை, அந்த ஊனத்தை ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ இடங்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தது, சிலது பைபிளில் நமக்கு ரெக்கார்டா எழுதி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கூனி அம்மா 18 ஆண்டுகள் அவர்களை அற்புதமாக நிமிர்ந்து செயல்பட வைத்தார். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இவைகளால் நிறைந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது, தேவ ஊழியர்களும் விசுவாச மக்களும் இந்த கடைசி காலத்திலே இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கும் பொழுது, ஒரு எழுப்புதலுக்காக நாமெல்லாம் வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் சபைகளிலும் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அற்புத அடையாளங்கள், குருடர் பார்வை அடைகிற, கைகள் இல்லா சூம்பின கையுடையவள் கை வளருகிற, இது முடவர்கள் எழும்பி துள்ளி குதிக்கிற, செவிடர்கள் கேட்கிற, ஊமையர்கள் பேசுகிற கிரியைகள் நடக்க வேண்டும் என்று நாம் அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே ஆதி சபை இப்படித்தான் ஜெபித்தார்கள், ஆண்டவரே பொந்திய பிலாத்தும் ஏரோதும் கூடிக்கொண்டு உமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், ஆகவே நீர் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகள் சுகமாகும்படி உமது கரத்தை நீட்டி, நீர் உம்முடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை தைரியமாய் பேசும்படி அனுகிரகம் செய்யும் என்று ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அப்படி இடம் அசையும்படி ஜெபித்தார்கள். அடுத்த கட்டத்திலே பார்க்கிறோம், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தன. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் பொழுது உடல் ஊனமுற்றவர்கள் அநேகர் விடுதலை பெறுவார்கள். இதை வேற யாராலையும் செய்ய முடியாது, கர்த்தருடைய சபையால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. மற்றவர்கள் உதவி செய்வார்கள், ஆனால் விடுதலை செய்யக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் கர்த்தருடைய சபையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்கள் மேல் அதை வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை செயல்படுத்த கிருபை தேவன் இன்றைக்கு அருளணும். நம்ம கிட்ட இருந்து அது ஏன் ரிலீஸ் ஆகல, அந்த தடைகள் நம்மை விட்டு மாறணும். அல்லேலூயா. அதனால இதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சொன்னால் இன்னும் கட்டப்பட்டு தான் போவோமே தவிர வாழ்ந்து வளர முடியாது. இதற்காக பாரத்தோடு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தால் நம்முடைய கண்ணெதிரே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் அலங்கார வாசல் சப்பானியை அப்படியே தூக்கி விட்டாங்க. அல்லேலூயா. பவுல் லீஸ்திரா பட்டணத்திலே பிறவி சப்பானியை என்ன பண்ணாரு, தூக்கி விட்டாரு. இப்படிப்பட்ட கிரியைகள் இயேசு மூலமும் அப்போஸ்தல மூலமும் நடந்த இந்த உடல் ஊனமுற்றவர்கள் முழுமை பெறுகின்ற நிலைகள் இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே நடக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபியுங்கள். அப்போ ஒரு பக்கம் நமக்கு நம்முடைய ஊழியத்தில், 4 நான் சொல்ல வருகிறது நமது ஊழியத்தில், நமது ஊழியத்திலே இன்றைக்கு சுகமளிக்கும் கிரியைகள் நடக்கணும். 2வது, சுகம் பெறும் வரை பராமரிக்கும் பணியும் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, சுகமளிக்கும் ஊழியம் நடக்கணும், சுகம் பெறும் வரை பராமரிக்கின்ற பணிகளும் நடக்கணும். அல்லேலூயா. அது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இது சேரிட்டபிள் மினிஸ்ட்ரி. இந்த ரெண்டும் இணைந்து இருக்கணும் சபையில். நாம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்தணும், ஆண்டவருக்குள் மக்களை விடுதலையாக்கி எழுப்பணும் ஒன்று. அதேவேளை அவர்கள் அந்த விடுதலையை பெறும் வரை அவர்களுக்கு நற்கிரியை செய்யணும், தர்ம சகாயம் செய்யணும், உதவி செய்யணும். அதுதான் அந்த 2வது விஷயம். இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறது அதிலே கவனம் செலுத்துகின்றோம், சேரிட்டி விஷயத்துல கவனம் செலுத்துகின்றோம். அப்போ என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஹோம்ஸ், உடல் ஊனமுட்டவர்களுக்குனே தனி ஹோம்ஸ் இருக்கு. நமக்கும் ரொம்ப ஆசை, நானும் பல நாட்கள் ஜெபிக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, ஏற்கனவே தொடங்கினது முழுமை பெறாதபடியினால் அடுத்தொரு திட்டத்துக்குள் போகிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஆனாலும் உங்களில் சிலர் இந்த வார்த்தையை கேட்டு இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள்,
அதை குறித்து ஆலோசிப்போம். கர்த்தர் ஒருவேளை அப்படி ஒரு திட்டத்தை உருவாக்குவார். அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு நெய்யூரிலே நடந்த இதே போன்ற ஒரு சேரிட்டி சண்டே கெட்டுகெதர்லே நான் அன்னகர்களை குறித்து பேசினேன். அன்றைக்கு இரவு இந்த சபையை சேர்ந்த ஒரு சகோதரி என்னுடைய மனைவியிடத்துல வந்து, நான் ரொம்ப வருஷமா இந்த அன்னகர்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தை வந்தது எனக்கு அது பிரயோஜனமா இருந்தது, இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொன்னார்கள். நாங்கள் என்கரேஜ் பண்ணணும். அந்த வாரத்திலே இதே மேக்காமண்டோ ஜங்ஷன்ல சில அன்னகர்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதிலிருந்து உருவானது இன்றைக்கு எல்லா புதன்கிழமையும் இந்த சபையிலிருந்து வெள்ளமடத்திலே அன்னகர்கள் இருக்கிற காலனியிலே போய் சுமார் 130 வீடுகள் என்று நினைக்கிறேன், அதிலே ஒரு 5-6 வீடுகளில் உள்ளவர்கள் நல்ல ஆதரவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் சர்ச்சுக்கு வருகிறார்கள். கிறிஸ்மஸ் போன்ற நாட்களில் அவர்களுக்கு சிறப்பான காரியங்களை சபை மக்கள் சந்தோஷமாய் செய்கிறார்கள். அப்படி அந்த அன்னகர்கள் மத்தியில் உள்ள ஊழியத்தின் வாசல் திறந்தது அந்த நெய்யூர்ல நடைபெற்ற சேரிட்டி சண்டே அன்றைக்கு தான். அல்லேலூயா. இது போல ஒருவேளை உங்களில் யாராகிலும், எனக்கு இது ஏற்கனவே ஒரு பாரமா இருக்கிறது, இந்த மக்களுக்கு நம்ம எதையாவது செய்யணுமே என்று நினைத்தீர்கள் என்றால் தயங்காமல் சொல்லுங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்திலிருந்தான் ஒரு புதிய ஊழிய கிரியை எழும்பும். ஹலலூயா. அப்போ ஹோம்ஸ் நடத்தலாம். ரெண்டாவது, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். உடனடியாக ஹோம் கட்ட முடியாவிட்டாலும் சில எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ கால் பலவீனமானவர்களுக்கு பயன்படக்கூடிய சில கருவிகள், அதில் உபகரணங்கள், கை இல்லாதவங்களுக்கு இப்படிலாம் இருக்குது, ஒவ்வொன்றும் காதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, சில ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு தர்ம சகாய ஊழியம். அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ஒரு வழி செய்து கொடுப்பது, ஒரு உதவி செய்து கொடுப்பது, அது ஒரு நல்ல சேரிட்டபிள் மினிஸ்ட்ரி. அமெரிக்க தேசத்திலே அந்த நாடு செழித்தோங்கிறதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒன்று. அவங்க வந்து இந்த சேரிட்டியில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதில் குறிப்பாக நியூயார்க் சிட்டி மற்றும் பல சிட்டிகளில் இந்த கால் முடியாதவங்க இந்த வீல் சேரில் வருவாங்களே, அவங்க தானாகவே எல்லா கடைக்குள்ள போகிறதுக்கு, ஆஃபீஸுகளில் போகிறதுக்கு, ஹோட்டல்ஸில் போகிறதுக்கு தகுந்தா போல தான் அந்த ரோடுனுடைய அந்த சைடு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருப்பாங்க. எந்த இடத்துல அவங்களுக்கு தொல்லைகள், அப்படியே அவங்க யாருடைய உதவி இல்லாமல் அந்த வீல் சேர் வண்டியிலே அவங்க செயல்படலாம். அவங்க பாருங்க, அந்த மாதிரி உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதே போல குருடர்களுக்காக நியூயார்க் பட்டணத்தில் நிறைய கண் தெரியாதவர்கள், அதனால அந்த பிளாட்ஃபார்ம்ல நடுவில் உள்ள அந்த டைல்ஸ் மட்டும் இப்படி குமிழ் குமிழாக இருக்கும், அது அந்த மாதிரி வச்சு பதிச்சிருப்பாங்க. மற்றதெல்லாம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், இது மட்டும் சின்ன சின்ன குமிழ். அப்போ அந்த கண்ணு தெரியாதவங்க காலை வச்சு அதை அவங்க ஃபீல் பண்ணி நடப்பாங்க. கரெக்டாக அந்த 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 ஓடுகள் பதித்திருக்கிற அந்த ஒற்றை வழியில் அழகாக நடப்பாங்க. அவங்களுக்கு தடுமாற்றம் இல்லை. அவங்க கையில் ஒரு கம்பு வச்சு அதை தட்டி பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த அந்த ரஃபாக இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் வழியில் நடந்து வருவாங்க. ஸோ ஒரு தேசமாகவே இவ்வளவு காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் பல செய்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் இன்றைக்கு முக்கியம். இன்றைக்கு நாம் சில காரியங்கள் இயன்ற சில சின்ன சின்ன காரியங்கள், இவைகளுக்காய் பாரம் உள்ளவர்கள் ஜபம் பண்ணுங்கள், ஆண்டவரே இவர்களுக்காய் நான் என்ன செய்வது, இவர்களுக்கு விடுதலை நீர் கொடுக்கணும், அது ஒரு ஜபம். அதோடு கூட விடுதலை பெறும் வரை என்ன சப்போர்ட் கொடுக்கலாம் ஆண்டவரே என்றும் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயம் நான் நம்புகிறேன், நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து அப்படி ஒரு திட்டமும் கூட கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஸோ இவைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். கடைசியாக பரலோக ராஜாவின் கல்யாண விருந்தை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் பெரிய விருந்து செய்தான், பெரியவர்களை கூப்பிட்டான், யாரும் வரவில்லை, ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி போய்விட்டார்கள். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை லூக்கா 14:21, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா என்றான். பாருங்கள், இது இயேசு சொன்ன ஓமை. இது பரலோக ராஜாவுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தை குறித்த ஒப்புமையான ஓமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பெரிய மேன்மக்களும் பணக்காரர்களும் எல்லாம்
தாங்கள் உலகத்திலே உள்ள காரியங்களை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, இதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அசட்டப் பண்ணிட்டாங்க. அதனால இப்பொழுது நீ போ, ஏழைகளை என் வீட்டுக்குள் கொண்டு வா, ஊனரை கொண்டு வா, சப்பானிகளை கொண்டு வா, குருடரை கொண்டு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே இந்த உடல் ஊன் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பு மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் மாறணும். இந்த உலகத்தில் என்ன பாடுபடுகிறாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு நித்தியத்தை கொடுக்கணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும், இவங்க உங்க ராஜ்யத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும். உலக வாழ்க்கை மிகுந்த வேதனைகளோடு கட்டுகளோடு கடத்தி விடுகிறார்கள், அங்கே வந்து சந்தோஷமா இருக்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமையா என்று இந்த ஆத்துமாக்களுக்காய் ஸ்பெஷலா ஜெபிக்கிறவர்களாய் இவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி பரலோக நித்திய ஜீவனின் வழியை சொல்லி இவங்களை இயேசுக்குள் ஆதாயப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் உங்கள் முன்னாக நான் வைக்கிறேன். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டி தந்த இந்த வேத வசனங்களை உங்கள் மனதில் நினைத்து இன்றைக்கு இவர்களுடைய விடுதலைக்காக, இவருடைய பராமரிப்புக்காக, இவருடைய ஆத்ம ரட்சிப்புக்காக சபையானது பாரம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறுத்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ரெண்டு அல்லது மூன்றே நிமிடங்கள் ஒரு சிறு ஜபம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து கட்டாயம் ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக எல்லாரும் சேர்ந்து ஆமேன் கர்த்தரை நோக்கி பார்த்து இவர்களுடைய விடுதலைக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? அற்புதங்கள் நடக்க வேண்டும், சபையின் மூலமாய் பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். எல்லாரும் வாய் திறந்து ஊக்கமா, டைம் எடுக்க முடியாது, ஸோ ஷார்ட்டா இருக்கணும், ஆனா ஜபம் பவர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல வல்லமையா இருக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் தேவனே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே ஊன் உறுப்புகளில் குறைபாடுள்ள மக்களுடைய அற்புத விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்டவர்கள் விடுதலை பெறுகிற அந்த ஆச்சரியமான ஊழியம் எங்கள் கண்முன்னே நடக்க வேண்டும் தகப்பனே. எங்கள் மூலமாக நடக்க வேண்டும், எங்கள் சபைகள் மூலமாக நடக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான வல்லமை, ஓ உங்க மேல இருந்த அபிஷேகம் எங்க மேலையும் தந்திருக்கிறீங்கப்பா. அந்த அபிஷேகம் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குற அபிஷேகம், குருடரை பார்வையடைய செய்கிற அபிஷேகம், சப்பானிகளை எழுந்து நடக்க செய்கிற அபிஷேகம், ஓ அந்த அபிஷேகத்தை எங்களிலே வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். பேதுரு யோவான் மூலம் வெளிப்படுத்தினீரே, பவுல் மூலம் வெளிப்படுத்தினீரே, இன்று எங்கள் மூலமும் வெளிப்படுத்தும் நாதா, இன்று எங்கள் மூலமும் வெளிப்படுத்தும் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஓ லார்ட், தேங்க் யூ ஓ லார்ட். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரை கொண்டு, மன துருகுகிற ஒவ்வொருவரை கொண்டு, செபிக்கிற ஒவ்வொருவரை கொண்டு, இந்த விஷயத்தில் வாஞ்சை கொள்ளுகிற தாகம் கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியக்கால் விசுவாச மக்களை கொண்டு அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு நிமிடம், இவர்களுக்கு நான் என்ன உதவி செய்யலாம்? ஆண்டவரே இவர்கள் மேல் எனக்கு ஒரு பரிவு வந்திருக்கிறதப்பா, ஒரு மன உருக்கம் வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், இவர்களை நினைத்து இவர்களுக்கு என்ன உதவி நாங்கள் செய்வது, எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க,
நான் குடும்பமா ஏதாவது செய்யலாமா சொல்லித்தாங்க. தேவ ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்க சபையாக எதையாவது செய்யலாமா சொல்லித்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனப்படணும். இந்த வருடத்தில் நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. பொறுப்பாளர்கள், இந்த ஊழியத்தின் பொறுப்பாளர்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய திட்டங்கள் நம் மூலம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று ராத்திரி நாங்கள் எல்லாம் இதே நோக்கத்தோடு கூடி வந்தோம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், பசித்தோரை போஷிக்கணும், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கணும், தெருவில் கிடக்கிறவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யணும், பராமரிக்கணும். வியாதியஸ்தர்கள் மற்றும் சிறைச்சாலையில் வாடுகின்றவர்கள் ஆண்டவரே, அதோடு கூட அன்னகர்கள், ஆமீன், கைவிடப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், எத்தனை எத்தனையோ கூட்டத்தார் பாதிப்புகளின் நடுவில் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆமீன் ஊழியம் செய்தீரப்பா. நாங்களும் அவர்களுக்கு விடுதலையின் ஊழியத்தையும், அவர்களுக்கு ஆத்மீக ரட்சிப்பின் ஊழியத்தையும், அதோடு கூட இந்த தர்ம சகாயத்தின் ஊழியத்தையும் செய்ய எங்களை பலப்படுத்தும். தொடர்ந்து இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தையை நீர் வளர்த்தி பிரயோஜனப்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.